பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில் சங்கீதம் 135 நம்முடைய தியானத்திற்காக தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொள்வோம். முதலாவது 2 முதல் 2 தேவ ஜனம் அல்லது ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னதென்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யுங்கள், துதியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் துதிப்பதற்கு ஏற்றது, அது இன்பமானது, அது நலமானது என்று சொல்லி வேதம் பலமுறை சொல்லுகிறது. அப்போ தேவ நாமத்தை அறிந்து அதை ஸ்தோத்தரிப்போமானால் அந்த நாமத்தை, அதனாலே நமக்கு பல ஆசீர்வாதங்கள் உண்டு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலும் முடிவிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும்? கர்த்தருடைய ஊழியக்காரர், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஆலயத்தில் காணப்படுகிறவர்கள் எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நல்லவர் என்று. 3 நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர். நான் வசனத்தில் வாசிக்கிற வழியிலே சங்கீதம் 34 நான் வாசிக்கும் போது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறார், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை என்று அவன் சொல்லுகிறார். அவன் கர்த்தர் நல்லவராக இருப்பதினாலே அவரை துதிக்க வேண்டும். கர்த்தர் யாருக்கு நல்லவர்? சங்கீதக்காரனாகிய தாவீதுதான் சொல்லுகிறான், சுத்த இருதயமுள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே காணப்படுகிறார். அவர் நல்லவர், ஆகையால் அவரை துதிக்க வேண்டும் என்பது முதலாவது நாம் அறிய வேண்டிய காரியம். 2 நாம் ஏன் அவரை துதிக்க வேண்டும் என்றால், 4 சொல்கிறது, அவர் நம்மை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சுதந்திரமாகவும் தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டபடியினாலே நாம் கர்த்தரை தெரிந்து கொள்ளுதலுக்கு ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டவர்கள். எதற்கு தெரிந்து கொண்டார்? அவருக்கு சொந்தமாயிருக்கும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நாம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19 வருவோமானால் கர்த்தருடைய வார்த்தை அங்கு இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 5 இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது என்று சொன்னார். அப்போ அவருக்கு சொந்தமாய், தேவனுக்கு சொந்தமான ஜனமாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இது காணப்படுகிறது. நாம் கர்த்தருடைய சொந்த ஜனம். வசனத்தில் நான் வாசிக்கும் போது சங்கீதம் 33:12 விதமாய் சொல்கிறது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் கர்த்தருக்கு எவ்வளவு மேலானவர்கள், சொந்தமானவர்கள் என்பதை நாம் அறிந்து அவரை துதிக்க நாம் கடன்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். நாம் மறுபடியும் வசனத்தில் நாம் வாசிக்கிற வேளையில் அவருக்கு சொந்தமானவர்களை கர்த்தர் செய்கிற காரியம் இவ்விதமாக இருக்கிறது. சொந்த சம்பத்து என்று எழுதப்பட்டிருக்கிறத வாசித்தோம். நாம் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிற வேளையில் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 3:17 என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே
அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார். ஆகையால் அவருடைய சம்பத்தை அவர் சேர்க்கும்படிக்கு அவர் யாராயிருக்கிறார்? சீக்கிரம் வரப்போகிறவராயிருக்கிறார். அப்பொழுது அவருடைய சம்பத்தெல்லாம் அவருடைய பக்கத்தில் சேர்க்கப்படுகிறதா, அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுகிறதா இருக்கும். எவ்விதமாய் தானியம் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறதோ அதே போல அவருக்கு சொந்தமானவர்கள் எல்லாரும் அவரிடத்தில் சேர்க்கப்படுவார் என்பது உண்மையான காரியம். ஆகையால் தான் எபேசியர் 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அப்போ மீட்பின் நாள் ஒன்று உண்டு. ஆகையால் அந்த நாளிலே அவருக்கு சொந்தமானவர்கள் யாரோ அவர்கள் எல்லாரும் அவரிடத்திலே சேர்க்கப்படுவார்கள். அடுத்த காரியத்தை நாம் வசனத்தில் வாசிப்போமானால் தேவனுடைய கிரியையை குறித்து நாம் வாசிக்க முடியும். தேவன் செய்த கிரியைகளை நாம் பார்க்கிறோம். 6 சொல்கிறது, கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அவருடைய கிரியை எதை செய்ய வேண்டுமோ அதை அவர் நேர்த்தியாய் செய்கிறவராய் காணப்படுகிறார். அங்கே பாருங்க, கர்த்தர் என்னத்தை செய்கிறார்? முதலாவது வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் அவர் கிரியை செய்கிறவர். என்ன செய்கிறார்? 7 பாருங்கள், அவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மலையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டகசாலையிலிருந்து என்ன செய்கிறார்? மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் செய்கிற கிரியை, பூமியின் மேல் நல்ல மழையை கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். நான் மற்ற எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிற வேளையில் அங்கே கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:45 நாம் பார்ப்போமானால், இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை என்ன செய்கிறார்? பெய்ய பண்ணுகிறார். அப்போ எல்லாருக்கும் அவர் என்ன செய்கிறவர்? மழையை பெய்ய பண்ணுகிற கர்த்தர். அவருடைய கிரியையை நாம் உலகத்தில் பார்க்க முடியும். அவர் இன்னும் செய்த காரியம் என்ன? தம்முடைய ஜனத்திற்கு சுதந்திரமாய் தேசத்தை கொடுக்கிறவர். அங்கே 12 பாருங்கள், அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். யாருக்கு? இஸ்ரவேல் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு. எந்த ஜனத்தை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரோ அந்த ஜனம் குடியிருப்பதற்கு தேசத்தை கொடுக்கிறவராய் காணப்பட்டார். ஏன் அவர்களுக்கு கொடுத்தார் என்றால், உபாகமத்தின் புஸ்தகம் 9:5 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். உபாகமம் 9:5 உன் நீதியின் நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதியுடைய ஆகாமியத்தின் நிமித்தமே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுடைய கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக என்ன செய்தார்? துரத்தி விட்டார். பாருங்கள், ஏன் என்று சொன்னால், அந்த தேசத்தாருடைய ஆகாமியம் அல்லது அக்கிரமத்தின் நிமித்தம். 2 சொல்கிறார், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுக்கு சொன்ன வார்த்தையை என்ன செய்யும்படிக்கு? நிறைவேற்றும்படிக்கு. அவர்களை துரத்திவிட்டு அவர்கள் தேசத்தை உனக்கு என்ன செய்திருக்கிறார்? சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. கடைசியாக நான் சொல்லி முடிக்க வேண்டிய காரியம் 14 135 14 கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரிக்கிறவர். அவர்களுக்கு நியாயம் செய்கிற கர்த்தர்,
தம்முடைய ஜனத்தினுடைய நியாயம் நீதி எதுவோ அதை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். ஆகையாலே நமக்கு ஒரு நியாயம் விசாரிக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். நாம் கர்த்தரை துதிப்பதற்கு ஏராளம் காரியம் உண்டு. முதலாவது அவர் நல்லவர், ரெண்டாவது அவர் தெரிந்து கொண்டவர், அவருடைய பராக்கிரமம், அவர் செய்த கிரியையை நாம் பார்க்கிறோம், நாலாவது காரியம் அவர் தன் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தவர், ஐந்தாவது காரியம் ஜனத்தை அவர் விசாரிக்கிறவர். இப்படிப்பட்ட தேவனை நாம் உடையவர்களாக இருக்க அப்படின்னா நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிப்போமானால் இந்த நாள் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையின் சகல நாட்களிலும் இன்பமாய் காணப்படும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.